இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 12th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் குறித்து தற்போது மிகவும் முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வுக்கு பிறகு வெளியிடலாமா என்று பள்ளி கல்வித்துறை தற்போது ஆலோசனை செய்து வருவதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். கொரோனா வைரஸ் காரணமாக பார்த்தீங்கன்னா, கடந்த 2 கல்வியாண்டுகளில் கற்றல் இழப்பு ஏற்பட்ட நிலையில் 2022-2023 கல்வியாண்டில் எந்த தாமதமும் இல்லாமல் ஜூன் மாதம் தொடங்கியது. கொரோனா தொற்று கட்டுக்குள் இருப்பதால் அனைத்து பள்ளிகளிலும் பார்த்தீங்கன்னா நேரடி முறையில் வகுப்புகள் நடைபெற்றன. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் நடைபெற்றது. குறிப்பாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 13 முதல் ஏப்ரல் 3 வரை நடைபெற்றது. 7,600 பள்ளிகளில் 8.8 லட்சம் மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வை எழுத விண்ணப்பித்திருந்தனர். இதில் பார்த்தீங்கன்னா 50,000 அதிகமானோர் தேர்வு எழுத வராதது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி வெளியாக உள்ளதாக கூறப்பட்டது. இதற்கிடையே 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு நடைபெற உள்ளது. தேர்வு முடிவுகள் நீட் தேர்வை எழுதும் மாணவர்களிடையே பார்த்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்பதால் நீட் தேர்வு முடிந்த பிறகு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டுமென்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை நீட் தேர்வுக்கு பிறகு வெளியிடலாமா என்று பள்ளிக்கல்வித்துறை ஆலோசனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுதான் தற்போது வெளியிட முக்கிய தகவல். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் விலையாக இருப்பதாக கூறப்பட்டது. தற்போது பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு முடிந்த பிறகு 8ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதி 12ஆம் வகுப்புக்கான ரிசல்ட் விலையாக வாய்ப்புள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.